ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்வின் பட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பன்னீர் கீ ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு தவாவில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 4-5 வெந்தயம் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து ஹீட் ஆகி கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் மாற்றிக்கலாம். அதை வந்து ஆற வச்சு அரைங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கிறேன். ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டையும் போட்டு நல்லா நெய்லேயே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அதோடய சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் அதை ஃபுல்லாக வந்து நல்லா க்யூப் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து கீயில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து கீயில் தான் பண்ணணும், அதாவது வந்து நெய்யில் தான் பண்ணணும். அப்போ தான் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு தரும். இது லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது லைட்டாக வந்து சாஃப்ட் ஆகட்டும், அது வரையும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதெல்லாம் நான் இப்படி வந்து பவுடர் மாதிரி வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதில் வந்து தண்ணி விட்டு கூட வந்து அரைச்சிக்கலாம். நான் தண்ணி விடாமல் பவுடர் மாதிரியே வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் போட்டு இதோட சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் வந்து ரா ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து புளி தண்ணி கொஞ்சம் வந்து விடுறேன். ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க, ரொம்பலாம் வேணாம். நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து புளி தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து அரைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேபிள்ஸ்பூன் வந்து கர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம வந்து அந்த மிக்சியை வந்து கழுவி இப்போ அதில் உள்ள தண்ணியை வந்து இதோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வெள்ளை கட்டி மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அது கரையட்டும். இப்போ இடையில உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த மசாலா வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு வருது. இது நல்லா வந்து கொதிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நம்ம மட்டும் வந்து குக் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.